வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இப்போ புதுசாக சைனாவில் ஒரு வைரஸ் பரவிட்டுருக்கு. அதுவும் கொரோனா வைரஸ் மாதிரியே நிறைய உயிரிழப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நியூஸாக வந்துட்டுருக்கு. அது உண்மையா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சைனாவில் பரவுறதா சொல்லப்படுற அந்த வைரஸ் ஒரு பூச்சின மூலமாக பரவுது, அதாவது டிக்போன் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிக்குன்னா என்ன? இந்த டிக்குங்கிறது ஒரு பூச்சி வகை. இது அதிகமாக புல்வெளிகளிலும் மரங்களிலும் இலை குவியல்களிலும் காணப்படும், குறிப்பாக புதர்களில் அதிகமாக காணப்படும். இந்த பூச்சிகள் நம்மளோட தோலை கடிக்கிறதுனால இந்த வைரஸ் நம்மளோட உடலுக்குள் செல்லுது. இது நம்ம உடலுக்குள் சென்றதுக்கப்புறம் ஒரு மனிதன்லேருந்து இன்னொரு மனிதனுக்கும் பரவும் தன்மை கொண்டது அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இப்போ சமீபத்தில் 7 உயிரிழப்பை சைனாவில் ஏற்படுத்தியிருக்கு. அதாவது இந்த வைரஸ் பாதிக்கப்பட்ட ஒரு நபரோட உடலை 16 பேர் தொட்டதுனால அவங்களுக்கு இந்த வைரஸ் பரவியிருக்கு அப்படிங்கிற நியூஸ் நம்ம காதுக்கு வருது. இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் 37 பேர் சைனாவில் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது உயிரிழப்பு ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் தான் அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சியாளர்கள் உறுதி செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பூச்சினத்தால் இப்படி ஒரு வைரஸ் ஏற்படுது அப்படிங்கிறத 2009 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் மத்திய சைனாவில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு நோவல் பன்யா வைரஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது ஒரு தொற்றுந்தன்மை கொண்ட வைரஸ். ஃபஸ்ட்டு விலங்குகிடமிருந்து ரத்தம் மூலியமாகவோ அல்லது அது கடிப்பதன் மூலியமாக தான் மனிதனுக்கு வைரஸ் பரவுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இது மனிதன் டு மனிதனை பரவுது. இது வரைக்கும் இந்த பூச்சி கடியால் தான் இந்த வைரஸ் பரவுது அப்படிங்கிறத நம்பிட்டு இருக்காங்க. இன்னும் இதற்கான வேறு காரணங்கள் தெரியல. இந்த பூச்சி இனத்தால் லைம் நோய் அப்படின்னும் சில நோய்கள் ஏற்படுது. இந்த பூச்சி கடிப்பதால் நம்ம தோலில் திட்டா வட்ட வடிவில் தடிப்பு ஏற்படுது. இந்த தடிப்பு தான் லைம் நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பூச்சி கடியிலேருந்து நம்ம தப்பிக்க புதர்கள் மற்றும் புல்வெளிகளில் அதிகம் செல்வதை தவிர்க்கணும். இந்த பூச்சி கடிகள் மூலம் தான் இந்த வைரஸ் பரவுது. இது மத்திய சைனாவில் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. இதோட இறப்பு விகிதம் 1-5% இந்த பூச்சிக்கடியால் வயசானவங்க தான் அதிகமாக இறக்குறாங்க. இதுக்குன்னு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படல. இதோட ஆரம்பகால அறிகுறிகள் என்னென்னா சோர்வு, காய்ச்சல் மற்றும் அரிப்பு. இந்த எஸ்எஃப்டிஎஸ் அப்படின்னு சொல்லப்போகிற இந்த வைரஸ் இரத்த வெள்ளை அணுக்களின் அளவை ரொம்ப குறைவாக குறைக்குது. அதுவும் இல்லாமல் இரத்த தட்டணுக்களையும் குறைச்சிருது. இது மற்ற ஆர்கன்கள் செயல்படுவதையும் குறைக்குது. இந்த டிக் பைட்ஸ் மூலமாக தான் இந்த வைரஸ் அதிக அளவில் பரவுது. இது வெயில் காலங்களில் தான் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துது. அதாவது மார்ச், ஏப்ரல், மே, ஜூலை இந்த மாதிரி மாதங்களில் இதோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வைரஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்குவோம்.